ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒரு புது வீடு ஒன்று பார்க்குறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆவடியில் கோயில் பதையில் வருது. அதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 20 அடி ரோட்டில் வருது அமைஞ்சிருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஒரு 1.5-2 அடி கேப் போட்டு விட்டு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்ல கலரிங்காக நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் மாடலில் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தம் பில்டிங் வந்து ஒரு 840 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் போட்டிருக்காங்க. ஈஸ்ட் பேசிங் ப்ராப்பர்ட்டி. ஈஸ்ட் பேசிங்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஃப்ரண்ட்டில் மெட்டல் கேட்டு கொடுத்து வச்சுருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. அடுத்து வந்து இது 100% வாஸ்துப்படி இருக்குது. இது வந்து அந்த ரோட்டில் இது லாஸ்ட் பீஸுங்கிறதுனால நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வெளியே ரோட்டில் கூட நம்ம காரை கூட நம்ம அடிஷ்னலாக விட்டுக்கலாம். யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ளது. ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு பாத்ரூம் போட்டிருக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம நிலை வந்து உள்ளே என்ட்ராவதும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பேசிங் தான். இந்த கீழே வந்து நம்ம ஸ்டெப்ஸுக்கு கீழே உள்ள அந்த டாய்லெட் வந்து உங்களுக்கு வந்து அது இந்தியன் நினைக்கிறேன். ஒரு என்ன பார்த்துடலாம், இந்தியன் டாய்லெட் அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்ட் பேசிங்கில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கிறனால உங்களுக்கு வந்து மேக்ஸிமானது எல்லாமே கிச்சன் வந்து கிழக்கு அந்த ஈஸ்ட் அண்ட் சவுத் பேசிங்கில் வச்சுருக்கிறாங்க. வாஸ்துப்படி க்ளீனாக வச்சுருக்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அதில் டோர் ஒர்க்கு தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் டைல்ஸ் அந்த டைல்ஸ் ஒர்க்கும் நீட்டாக இருக்குது. எல்லாத்துக்கும் பிடிச்ச மாடலில் பண்ணியிருக்காங்க. ஹாலில் ஒரு ஷோகேஸுக்கும் ஒன்று ஒரு சின்ன ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அடுத்து இந்த லைட்டிங் ஒர்க்ஸு இது எல்லாமே வந்து நல்ல ஒரு சிம்னி ஒர்க் இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாஸ்துப்படி போட்டிருக்காங்க. கிச்சன் மேடெல்லாம் கரெக்டாக ஒரு ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் ஒரு லெவலாக பண்ணியிருக்காங்க. இந்த டோரில் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்குறோம். இவருங்க இது கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக எல்லாமே டைல்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் போட்டு வச்சுருக்குறாங்க. அடுத்து மற்றது செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே இருக்குது. இது வந்து ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு லோன் எலிஜிபிள். இப்போ எதுக்குன்னா மெயினாக வந்து நமக்கு லேண்ட் அண்ட் பில்டிங்கு அப்ரூவ்டு. ஸோ அதனால் வந்து இது லோன் எலிஜிபிள் ஒரு ப்ராப்பர்ட்டி. 100% வாஸ்துப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இதில் ஒரு 50 மீட்டர் நியர்பை ஆல்சோ எல்லா ஷாப்ஸும் இருக்குது. ஒரு கிலோமீட்டரில் போனீங்கன்னா ஒரு 1-1.5 கிலோமீட்டர்னு மெயின் ரோடு வந்துடும். ஒரு 3-4 கிலோமீட்டரில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து காமனில் வந்து ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு. அந்த டோர்லாம் நல்ல கலர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த பிவிசி டோருக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ உள்ளே போகிறது வந்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் வந்து உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் இருக்குது. இதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120-130 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கும். நல்ல பெரிய இதாக போட்டிருக்கிறாங்க. அதுலேயும் இந்த செல்ஃப் ஸ்லாப்ஸு மற்றது எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக நல்ல இதாக போட்டிருக்கிறாங்க. இது மொத்தம் 20 அடி ரோட்டில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து காம்பவுண்ட் வால் மாதிரி கொஞ்சம் கேப் போட்டிருக்காங்க. 2 அடி விட்டு தான் கட்டியிருக்காங்க. வாஸ்துப்படி கட்டியிருக்காங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். லோனுக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த டாக்குமெண்ட்டு ஈஸியாக வந்து மூவ் ஆகும். அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஈஸியாக வந்து புக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து வாஸ்து ஈஸ்ட் பேசிங்கில் இருக்கனால ரொம்ப பேருக்கு ஈஸ்ட் பேசிங் ப்ராப்பர்ட்டி பிடிக்கும். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் செகண்டரி பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம். அதுவும் நீட்டாக ஒரு 110-120 ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டிருக்காங்க. நல்லா எல்லாமே பார்த்து பார்த்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக வந்து எந்தெந்த இடத்துல வைக்கணுங்கிறத பண்ணியிருக்காங்க. கலரிங் ஒர்க்கும் நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து உள்ளே நம்ம கிச்சனுக்கு மற்றது எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து மெயினாக வந்து உங்களுக்கு இந்த சிம்னி மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இபி அட் ப்ரெசன்ட் சிங்கிள் பேஸ் லைன்லாம் இருந்துச்சு. இப்போ மேலே நம்ம மொட்டை மாடிக்கு போகிறோம். மொட்டை மாடியில் மேலே வந்து இந்த ஹெட்டு கொடுத்துருங்க. ஹெட்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஹெட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டரில் வந்து அந்த உங்களுக்கு காங்கிரீட் இதை இழுத்து விட்ருக்காங்க. அந்த காங்கிரீட் இருக்கிறனால நம்ம மேலே வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஆட் பண்ண கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சுற்றி வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பக்கத்தில் நியர்பை எல்லா ஷாப்ஸ் இருக்குது. எல்லாமே இருக்குது. காய்கறி கடை இந்த பாருங்கள். இதுதான் காங்கிரீட் வால். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் மேலே எழுப்பினா கூட நம்ம இன்னொரு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கட்டினா கூட கட்டலாம்.
அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இது இருக்குது. சுற்றி கேப் விட்டு கட்டியிருக்காங்க. பக்கத்தில் வீடுகள் என்னென்ன இருக்குது எல்லாமே பார்க்குறோம். ஷாப்ஸு, காய்கறி கடை, கறிக்கடை, மற்றது எல்லாமே பக்கத்தில் வருது. அதுக்கப்புறம் மெடிக்கல் கிளினிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 மீட்டரில் கிளினிக்கும் இருக்குது. ஸோ அதனால் வந்து அடுத்து வந்து உங்களுக்கு நஸ்ரீத் காலேஜாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேல்டெக் ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லாமே அப்ராக்சிமேட்லேயே வந்து ஒரு 1-1.5 கிலோமீட்டரில் இருக்குது. நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல லொக்கேஷனில் இருக்குது. யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பேன். இன்கேஸ் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணால் கூட கண்டிப்பாக பண்ணித்தரேன். என்னோடய சேனலில் பார்த்துட்ருக்கோங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இதோட ரேட்டு வந்து 47 lakhs சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்காவது தேவைப்படுது டேரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து நம்ம பேசிக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன்.